ஒரு பாட்டோட முதல் வார்த்தையை ரெண்டாவது வார்த்தையை டைட்டிலாக வைக்கலாம். என்ன ஒரு பாட்டையே அவட டைட்டிலாக வைப்பீங்க? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஏ யாப்பா, அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே போயிடாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னங்க எடுத்தோடனே பாட்டு போறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து சிவகார்த்தியானருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து கணா, ரெண்டாவது ப்ரொடக்ஷன் வந்து படம் பார்த்தீங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. அந்த படத்தில் வந்து எல்லாம் யூடியூப் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் நான் நடிக்கணும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் ரொம்ப பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக நடிப்பேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தோணுது. என்ன விஷயம்னா வந்து அந்த காலில் இருந்த சதை என்ன வந்து இடிச்சுது, வண்டிக்காரன் வந்து அடிச்சு போட்டேன். எனக்கு ஒரு சைக்கிளுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க, அந்த சைக்கிளை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யார் தூக்கிட்டு போனது தெரியல. உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கும், போறதுக்கு வர்றதுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு படம் வந்து அவருக்கு வந்து கனா படம் ப்ரொடியூஷன், ரெண்டாவது படம் வந்து நெஞ்சு முடி நேர்மையாக உண்டு. அடுத்த படமும் வந்து கண்டிப்பாக பண்ணுறாரு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலுக்கு உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானும் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கேன், ஒரு ஆக்டராகவும் இருக்கேன், நடிகனாகவும் இருக்கிறேன். இல்லை சார், மக்கள் ஏதாவது மக்கள்னா என்ன, மிஞ்சி மிஞ்சி போகிற காரில் துப்புவாங்களா? துப்புறேன். கண்டிப்பாக அதில் நடிக்கலைங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, நடிக்கல அப்படிங்கும் போது ஒரு மனசுக்குள்ளே எப்படி சொல்லுவாங்க, ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் என்னத்தா இருந்தாலும் கண்டிப்பாக நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து சிவகார்த்திங்க கூட நான் வந்து டிங் டாங் டிங் டாங் டிகே டிகே டிங் டாங் சாங் பார்த்துருப்பீங்க, மனங்குத்தி பறவை. அந்த மனங்குத்தி பறவை வந்து ஃபஸ்ட்டு படம் சிவகார்த்திகன் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் சொல்ல போனீங்கன்னா வந்து மெரினா, ரெண்டாவது படம் வந்து மனங்குத்தி பறவை. ஆனால் ஃபஸ்ட்டு மனத்து படம் தான் ரிலீஸ் ஆகிச்சு. அப்படிங்கும் போது அந்த பாட்டில் நான் வந்து சார் கூட ஆடிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே நம்ம ஊரில் காரைக்கம் முழுக்க வளர்ச்சி வளர்ச்சி எழில் சார் எடுத்தாங்க, எழில் சாருக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எழில் சார் படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கேன், சரவணன் இருக்க பயமேன், அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார துரை அப்படிங்கிற படம், அப்புறம் சரவணன் இருக்க பயமேன், இந்த மாதிரி படம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன வந்து நம்ம டாபிக் பேச வந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு டாப்பிக்கில் போகிற போது நினைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் தான் அந்த யூடியூப்பில் ப்ராங்க் பண்ணுறாங்கடா, உங்களை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, திரும்பி நம்ம இதுக்கே வந்துடுவோம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் வந்து இதே மாதிரி வந்து நிறையா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நல்லா தத்துவமான உள்ள டைட்டிலாக எடுத்து நிறைய வச்சு சிவகார்த்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனலில் வரவங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கணும், எனக்கும் வாய்ப்பு நிறைய பேர் நடிக்கணும்னு நான் மனசில் ரொம்ப விரும்பிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு 4 வருஷமாக வந்து ஒரே ஆள் ஒரே ரிங்டோன் வச்சுருப்பாங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், அது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த சிவகார்த்திகேயன் ரிங்டோனே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 4 வருஷமாக நெஞ்சம் உண்டு நேர்மையும் உண்டு அந்த சாங்கையே தான் வச்சுருந்தாங்க. அந்த படத்தில் நடிக்கல போகல அப்படிங்கிற போது ரொம்ப வருத்தங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்துகிட்டே இருக்கோம், சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது நியூஸ் தெரியல அப்படிங்கிற போதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா யூடியூப் சேனலில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வெயிட்டிங் ஃபார் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட முடியல, நெக்ஸ்ட் படம் சார் படம் இருக்குது, அடுத்த படத்தில் கமிட் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு 100+ இருந்துச்சுன்னா ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்னா கண்டிப்பாக யாருமே இது உண்மையாக சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா வீட்டில் உள்ள என்னமா சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டிலே உட்காந்துருக்கீங்களாப்பா என்ன பையுது, இப்போ பார்த்தாலும் வீட்டில் கேட்பாங்க, 1 ரூபாய்க்கு ப்ரொஃபஷன் இல்லாமல் நின்றுட்டு இருக்க, சம்பாதிக்க மாட்டேங்கிற, ஒன்றும் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் இதுவே இருக்கிற, இதிலே பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் என்ன தான் இன்கமிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளியாக நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் கொடுத்துருந்தாரு. அதில் நடித்தவங்க வெளியே வரவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடித்தவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, 1 ரூபாய்க்கு லைக் இல்லைன்னு. இன்றைக்கி படம் பார்க்கும்போது நானும் ஒரு மனுஷனாக நினைக்கிற, என்ன 4 பேர் மதிக்கிறாங்க, எங்கள் பேர் 4 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க யூடியூப் சேனல்லேருந்து. அப்போ நான் யூடியூப் சேனல் இத்தனை வருஷம் இருந்ததுனால இப்போ அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு பிக் ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படிங்கும் போது சந்தோஷப்படுறாங்க. அதேமாதிரி நானும் ஒரு நாள் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் நானும் வருவேன் கண்டிப்பாக, அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். யார் அணி? ஓகே, நிறைய பேசிகிட்டு இருக்கேன் அந்த படத்தை பற்றி. கண்டிப்பாக அந்த படம் நீங்களாம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தமிழ் ராக்ஸா அப்படின்னு சொல்ல உடனே டவுன்லோட் பண்ணலாம் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, உடனே போய் தேட்டரில் பாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம வந்து தேட்டரில் போய் ஒரு படம் பார்த்து போய் இப்போ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா டிக்கெட்டு போட 95 ரூபீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸு இப்போ செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரிலாம் போனால் கூட 195 ரூபாலேருந்து டிக்கெட் இருக்குது, 100 இருக்குது, 160 இருக்குது, 150, 200 இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம். எல்லாமே தேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை, நல்லா செமையாக இருக்கும். போட
இந்த படத்தை நிறையா சொல்லலாம். டைரக்டர் வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லலாம். டைரக்டர் வந்து ஒரு பொறுப்பை வந்து சிவகார்த்திகேயன் அவர் ஒப்படைக்கும் போது அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டர்னா சொல்லியிருக்காருன்னா, என்ன நம்பி அதை கொடுத்தீங்க இந்த ப்ராஜெக்டை, எப்படி நம்புனீங்க நான் செய்வேனா அப்படி போனோம்னா. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா அவர் டிவி சேனல்லேருந்து வந்தவர் தானேங்க, கண்டிப்பாக அவருக்கு உள்ள வருத்தங்கள் தெரியும். நம்மள மாதிரி எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப வாட்சிங் பண்ணியிருக்காங்க குரூப்பில் சேனலை, அந்த சேனல் மூலிமா அந்த சேனலில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு படம் பண்ணு நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். படமாக கண்டிப்பாக அந்த படம் வந்து செம்மையாக போவோம், நல்லா இருக்கும். இந்த படத்தை நானும் பார்த்துட்டேன், கண்டிப்பாக இவ்வளோ பேசியிருக்கேன், இருந்தாலும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவேன். இந்த படத்தில் உள்ள முக்கியமான மேட்ரிஸ் என்ன கருவு, நீ கண்டிப்பாக இவ்வளோ படத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்களா, அந்த கதையை பற்றி எதுவுமே ஒரு ரெண்டு லைன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு யோசனை பண்ணீங்க. பணம் சம்பாதிக்கணும் சார், லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணமாக சம்பாதிக்கணும் சார். ஒரு காம்ப்ளெக்ஸில் போய், காம்ப்ளெக்ஸில் அப்படின்னா மஹால், மஹால்னு சொல்லுவாங்க அதானே, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், அங்கே போயிட்டு ஒரு ஃப்ராங்க் கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது ஃப்ராங்க் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராதாரவி வருவார், வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, மாரி யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு, பணம் சம்பாதிக்க தான் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் காசு தரேன், நான் எனக்கு ஒரு மூணு சப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து கரெக்டான முறையில் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு போகிறவங்க தான், அங்கே போனாங்க, எப்படி போனாங்க வந்தாங்க, லாஸ்ட் டைம் மெசேஜ் சொன்னாங்க, சோசியல் மெசேஜ் அப்படிங்கிறத கதைங்க. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், நெஞ்ச முடிஞ்ச நேர்மூஞ்ச படம் மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் கேட்ட பணத்தை தந்துடுறேன். தர்றீங்கன்னா தர்றீங்களா சார்? ஓகே, இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுவேன், அதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஆக்ட்ரி ஸ்மைல் சேனல் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். ஓகே பாய். யாரும் இப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் யாராவது தடுத்து நிறுத்தணும்ல.